ஒண்டி புலிக்கும் நாகலிங்கத்துக்கும் 20 வருஷமா பகை இருந்துருக்கு. ஆனா கரண்ட்ல எந்த மோட்டிவும் அவங்களுக்குள்ள இல்ல. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் சர்ஜிக்கல் பிளேடு. டாக்டர்னு ரத்தத்தால எழுதி வச்சிருக்கு. டாக்டர் மேல பழிய போடுறதுக்கு யாரோ அப்படி எழுதி வச்சிருக்கேன். சோ நம்ம டாக்டரை மீட் பண்ணா நமக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் அடுத்து எங்க போறோம் சார்? லெட்ஸ் கோ டு மதுரை ஜெனரல் ஜெயில். டாக்டர் சங்கர், பூங்குளம் கிராமத்துல ஒன்றிய செயலாளர் நாகலிங்கம் கொலை செய்யப்பட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? பேப்பர்ல நியூஸ் படிச்சேன் சார். தனிப்பட்ட முறையில நாகலிங்கத்தை உங்களுக்கு தெரியுமா? பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஆள் பார்த்ததில்ல. ஓஹோ, உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா சார்? எதிரின்னு யாரும் கிடையாது, ஆனா ஒண்டிப்புள்ளி மக முத்துப்பாண்டிக்கு மட்டும் என்ன பிடிக்காது. ஐ சி. ஏன் சார், என்ன காரணம்? ஏன்னா நான் காதலிச்ச கயல்வெளியோட அத்தை மக முத்துப்பாண்டி, அதனால அவன் எதிரே நினைச்சான். ஓகே. ஆமா, நீங்க எப்படி பூங்குளம் கிராமத்துக்கு வந்தீங்க? நான் போன வருஷம் டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கிராமத்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன். அப்போ பூங்குளத்துல போஸ்டிங் போட்ட உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு எங்க அப்பாவும் சம்மதிச்சாரு. ஆமா, உங்க அப்பா? எங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் சுந்தரபாண்டியன். ஓ, அவரா? ஆமா. அட்ரஸ் தர முடியுமா டாக்டர்? எஸ் சார், கம் ஆன், உட்காருங்க. சார், மரிக்குழந்து மர்டர் கேஸ் ரீஓபன் பண்ணும் சார். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ சார். வணக்கம். நீங்க? ஐ அம் ஏஎஸ்பி மணிமார பாண்டியன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே. டேக் யூ. தேங்க் யூ சார். என்ன விஷயமா வந்தீங்க சார்? ஒரு சின்ன என்குயரி சார். அதான், நான் இப்ப சர்வீஸ்ல இல்ல, விஆர்எஸ் கொடுத்துட்டேன். நாம இப்ப ஃப்ரீயா பேசலாம், சொல்லுங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். டாக்டர் சங்கர் உங்க பையன் தானே சார்? ஆமா, என் பையன் தான். அப்ப அவர் ஏன் சார் கிராமத்துக்கு சர்வீஸ் போனார்? அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல சேவை செய்யறன்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ஓஹோ, நான் தான் கிராமத்துக்கு போகட்டும் சொல்லி பூங்குளம் கிராமத்துக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தேன். இது அவனுக்கே தெரியாது. ஏன் சார் அவருக்கு தெரியாது? அவன் சார், சார் கயல்வேலி மேடம் வந்திருக்காங்க சார். ஓகே, வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார், ஐ அம் கயல்வேலி. நான் வாங்க மிஸ் கயல்வேலி, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உட்காருங்க. தேங்க் யூ. இப்போ டாக்டர் சங்கர் கேஸ ரீஓபன் பண்ணியாச்சு. அவரு மரிக்குழந்து மர்டர் கேஸ்ல ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கிறதால அவருக்கு பெயில் கிடைச்சிரும். முடியுமா சார்? முடியும். போலீஸ் உதவியோட லீகலா வெளிய கொண்டாந்துடலாம். பிபியும் அப்செக்ஷன் பண்ண மாட்டாரு. நீங்க பர்தரா மூவ் பண்ணுங்க. தேங்க் யூ சார். நன்றி எப்ப சொல்லாதீங்கம்மா. டாக்டர் சங்கர் வெளியே வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சொல்றபடி நடிக்கணும். நடிக்கணுமா? ஆமா, அப்படி நடிச்சாதான் இப்ப சமீபத்துல நடந்த நாகலிங்க மர்டர் கேஸ்ல உண்மையான குற்றவாளியை எங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடிக்கிறோம். தட்ஸ் குட். நம்ம நெக்ஸ்ட் மீட் ஹைகோர்ட். ஓகே ஓகே சார், போலாம். பை த பை, மீட் மிஸ்டர் இளையராஜா அட்வொகேட். வணக்கம் சார். வணக்கம். இவங்க கயல்விழி. ஓகே டாக்டர், ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் பரதரா பேசி என்ன செய்வோங்கிறத முடிவெடுப்போம். ஓகேவா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், பார்க்கலாம். ஓகே மிஸ் கயல். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்களோட ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். மரிக்குழந்து வீடு இது.
சார் இந்த விசேஷம் ஒரு சுமால் என்கொயரி. சரி சார். இது உங்க கடை சீட்டு தானே சார்? எங்க கடை சீட்டு தான் சார். நகை அடவான வச்சிருக்காங்க, நகை முடிவு போச்சு, அதனால தான் நோட்டீஸ் அமைச்சிருக்கேன். இந்த நகையை அடவு வச்சது ஒரு பொம்பளை தானே? இல்லை சார், பொம்பளை இல்லை சார், ஒரு ஆள். சரி, இந்த போட்டோவை பார்த்து சொல்லுங்க. இது இல்லை சார். இவங்க இல்லை சார். வேற யார் சார்? பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்காரு சார். அவன் வெள்ளை ஷர்ட் போட்டிருக்காரு சார். அவர் தான் அடவு வச்சா? அவர் தான் சார். ஒருவேளை பிரியாணி சாப்பிடுங்க, ஓட்டல வந்துடுறேன். டேய் மறி கொடுந்த ஏண்டா போட பண்ண? சத்தியமா நான் பண்ணல சார். டேய் வாடா. டேய் நான் சொல்றத கேட்டினா உன்னை இப்படி அனுப்பிச்சிருவேன், இல்ல மேல அனுப்பிச்சிருவேன். சரிங்கய்யா, நீ என்ன சொன்னாலும் செஞ்சிருக்கயா. சாமி ஹலோ டாக்டர். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா ரெண்டு நாளா? நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் சார். எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? இமிடியட்டா நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவும் புரியல டாக்டர் சார். நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஏரிய கையில வச்சிருக்கீங்க, இந்த ஏரிய வச்சுதான் நாங்க நிறைய பிடிக்க முடியும். புரியுதா டாக்டர் சார்? இதுவரையும் நடந்த ரெண்டு கொலையிலையும் எந்த குற்றவாளி செஞ்சானு கண்டுபிடிக்க முடியல. போதுமான ஆதாரங்களும் கிடைக்கல. கையில் விழிங்கிற இறைய வச்சிருக்க உங்களை வச்சு தான் குற்றவாளிங்கிற நிறைய பிடிக்க முடியும். அதுக்காக நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண போற செய்திய ஊர் பூரா பாஸ் பண்ணியாச்சு. ஸோ கயல்விழி மேல ஆசைப்பட்ட ஒருத்தன் உங்க மேரேஜ் செய்தி கேட்டு தானா வெளியே வருவான். நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கும் ஃபியூச்சர்ல தொந்தரவு இருக்காது சார். இது நாங்க சாப்பிடுறோம், நீங்க ஏப்ப விடுங்கன்ற மாதிரி நீங்க கோஆபரேட் பண்ணுங்க டாக்டர் சார். ஓகே சார். ஓகே, குட் லக். தேங்க் யூ சார். அப்புறம் ஏஎஸ்பி சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோ, இதுக்காக நான் இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டேன், இப்போ வந்து கேக்குறா?